அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு சண்டேங்க, ஊர்லேருந்து வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்ச அப்புறம் கொஞ்சம் அப்படி ஃப்ளார்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிய? ஓகே, இது வந்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் காம்படிஷன் நாளைக்கு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்தேன். இது எல்லாமே அவனே கட் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்கான். பொண்ணு பார்த்தீங்கன்னா கிச்சனில் எனக்கு அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் முருங்கை கீரை பறிச்சிட்டு வந்து அதையும் உதுத்துச்சிட்ருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தா அதுவும் உதுத்து தந்தா. இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒரு 2 days யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஏதாவது ஒரு செயலில் யூஸ்ஃபுல்லாக ஈடுபடுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ பண்ணுங்கள் என் வேலையை பார்க்க நம்ம நகண்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ டிவி கேம்ஸ் அதுலேருந்து மூவ் ஆகி அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. காலையில் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து இனி கருவாட்டு தொக்கு பண்ணிடலாம் மதியத்துக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 spoon வந்து ஆயில் விட்டுருக்கேன். 1 spoon கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்ன வெங்காயம் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தும் கூட. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. இனி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 spoon போல் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணாம்னா நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம். 1 1/2 spoon போல் மஞ்சள், 1 spoon போல் மல்லித்தூள். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு மிளகாவும் 3 நார்மல் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்குறக்காக நம்ம வந்து 1 1/2 spoon போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கருவாட்டிலேயே நம்மளுக்கு வந்து உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 cup போல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 minutes வச்சுருங்க. இப்போவே அவசரப்பட்டு நம்ம கருவாடை போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து அப்படியே முள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 minutes நல்லா வேக வச்சுட்டு நல்லா சிம்மில் வைங்க. அப்படியே கெட்டியாகி வர நேரம் தான் நம்ம என்ன பண்ணணும், கருவாடை ஆட் பண்ணணும். ஓகே, இந்த கேப்பில் அப்படியே வந்து ரசத்துக்கு 1 side கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இனி 5 minutes ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இனி வந்து நம்ம கருவாட்டு தொக்குக்குள்ளதை பார்த்துடலாம். ஓகே, நல்லா அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இனி நம்ம கருவாடை ஆட் பண்ணிடலாம். 2 நார்மல் சைஸோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான். சின்ன சைஸ் வளமீன் கருவாடு வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இனி கலந்து விட்டு அதே மாதிரி சிம்மிலேயே வச்சு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ 4 நிமிஷம் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயாச்சு. சூப்பரான கருவாட்டு தொக்கு நமக்கு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு என்னங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, அந்த 4 நிமிஷம் தான். நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தாங்க எங்களோட லஞ்ச், ரைஸ், ரசம், கருவாட்டு தொக்கு, அப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன், குழல் அப்பளம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அசத்துங்க. பாய்.
Thank you for watching.